Assalamualaikum, hi friends, welcome to Enough Thoughts. In the video, la kuwa pasambor ebi seilangrada paakalam. Kuwa pasambor Malaysian dish. இது வந்து பசும்போர் சாஸ்னு கூட சொல்லலாம். இது ஆக்சுவலி ஒரு சாஸ் தான். இங்க மோஸ்ட்லி குவே அதாவது பலகாரம் அதுக்கு வந்து மோஸ்டா இது வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ சாஸ் மாதிரி டிப் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று வந்து இந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் அந்த மாதிரி இது கூட இந்த சாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாஸ் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ இந்த சாஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் நான் 1 கப் பீனட்ஸ் எடுத்திருக்கேன், நடக்கல்ல அதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அது வறுத்ததோடு நம்ம அதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பல்ஸில் வச்சு அரைச்சிக்கோங்க. குறகுறப்பாக தான் அரைக்கணும், பவுட்ரு ஆக்கிடாதீங்க. நம்மளுக்கு சில்லி பேஸ்ட் வேணும், அதுக்காக நான் ஒரு 7 சில்லி கிட்ட எடுத்திருக்கேன். உங்கள் உரப்புக்கு தக்கன பார்த்துக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி அதை ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்றேன். சாஸ்க்காக நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அந்த ஜாரில் 1 வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம், 4 பல் வெள்ளைப்பூடு அதை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ட்ரைட் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன், இது வந்து ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ட்ரைட் ப்ரான்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நார்மலான ப்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அதே நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வந்து அந்த சில்லி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சில்லியையும் அந்த தண்ணி கூட சேர்த்து ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஓகே, இப்போ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. ரா ஸ்மெல் போகணும். இன்னொன்று வந்து அந்த ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வர நம்ம வந்து வதக்கணும். ஓகே, இப்போ ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைத்தில் நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு 3 பீஸ் அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து கூலா மலாக்கா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இங்கே மோஸ்ட்லி கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு தான், லைக் அச்சுவலை மாதிரி இருக்கும். அது இருந்தால் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த கூலா மலாக்கா இல்லை அப்படின்னா நார்மல் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது வந்து 3 டேபிள்ஸ்பூன். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப் கிட்ட புளி கரைச்ச தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச பீனட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் சால்ட் அண்ட் சுகர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கிரேவியை நல்லா கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க. அந்த கிரேவி வந்து திக் ஆகிற வர உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது வந்து குவா பசும்போது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டிப், உங்களுக்கு இன்னும் அந்த சாஸோட கலர் வந்து ரெட்டிஷாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். சில்லிலே காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.